சுரக்காய் பட்டாணி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டாணியை ஊற வச்சுட்டு வெங்காயம் பூண்டு தோல் உரித்து வச்சுக்கலாம். இப்போ சுரக்காயை கட் பண்ணி அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தோல் சேவிக்கலாம். தோல் சீவிட்டு சுரக்காயை ரெண்டாக கட் பண்ணி உள்ள விதைப்பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காயை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி தண்ணியில் சேர்க்குறேன். இப்போ சுரக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு கிராம்பு பிரிஞ்சி இலம் பட்டை மூணுத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ பட்டாணி அறுக்கப்படுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் 1 hour. இப்போது ஊற வச்சுட்டு பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து 3 whistles விட்டு எடுத்தோம் அப்படின்னா பட்டாணி நல்லா வெந்துடும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து தட்டி வச்ச பூண்டு கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சுரக்காயில் இருக்க தண்ணியே போதும், சுரக்காய் ஓரளவுக்கு பாதி வெந்து வந்துடும். இப்போ சுரக்காய் நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம வேக வச்ச பட்டாணி குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கறி மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுரக்காய் தண்ணியிலேயே நல்லா ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது சூப்பராக வெந்து வந்துருச்சு குருமா. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.